எங்கள் ஊருக்கு காமராஜர் கோட்டை ரயில்வே ஸ்டேஷன், அது மீட்டர் கேஜ். ஒரே ஒரு கடிதம் எனக்கு வந்தது. அந்த கடிதத்தை ஒரு யாரோ இயலாமல் எழுதியிருந்தாங்க. அது என்னென்னா, நம்ம ஊரில் காமராஜர் திறந்து வச்ச ரயில்வே ஸ்டேஷனை மூட போகிறாங்கடா. எனக்கு உரிமையில் தான், எனக்கு என்னுடைய நண்பன் தான் அவன் நினைக்கிறேன், நீ ஏதாவது பண்ணு அப்படின்னாங்க. அப்போ வேலையாக தான் ரயில்வே மினிஸ்டராக இருந்தார், நேராக அவங்ககிட்ட தான் போனேன். இந்த கடிதத்தை காமிச்சேன், என்ன செய்யணும்னார். அது மூடக்கூடாது, காமராஜர் திறந்து வச்சது என்ன. உடனே கூப்பிட்டாங்க, 110 கோடி ரூபா ரிலீஸ் பண்ணார். இன்றைக்கி அது ப்ராட்கேஜாக போயிட்டு, இது நன்றி தெரிவிக்கிற கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று அவங்களுக்கு, இன்னொன்று மருத்துவர் ஐயாவுக்கு. ஏன்னா எனக்கு ஒரு நல்லாட்சி, இப்பயும் நல்லாட்சி போயிட்டுருக்கு, முன்னாடியும் நல்லாட்சி போயிடுச்சு. அவர் அழகாக மருத்துவர் செந்தில் அழகாக சொல்லியிருக்கார், ஒரு 91-96 முழுக்க முழுக்க கொள்ளையும் ஆடம்பரமும். இது 91-96 நடந்த ஆட்சி, முழுக்க முழுக்க கொள்ளையும், கொள்கை இல்லை கொள்ளையும் ஆடம்பரமும். 2001-2006 முழுக்க முழுக்க அடக்குமுறை. 100,000 பேர் ஆசிரியர்கள், இவங்க பேர் என்ன, அரசு ஊழியர்கள் எல்லாரையும் பிடிச்சி உள்ளே வச்சது. அடுத்து 2011-2016 முழுக்க முழுக்க, அதான் ரொம்ப, ஒரு நாளைக்கு இவ்வளோ கோடி வரணும்னு நிர்ணயிக்கப்பட்ட ஆட்சி. ஒரு நாளைக்கு இவ்வளோ கோடி எனக்கு வரணும் அப்படின்னு ஊழலில் நிர்ணயிக்கப்பட்ட ஆட்சி அப்படின்னு அழகாக சொல்லியிருந்தாங்க. அப்படி இந்த இப்படி ஒரு ஆட்சியில் நாம் எதிர்கொண்டு தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கோம். அந்த 2001-2006 பழிவாங்கப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு சிறையில் இருந்தப்போ, கிட்டத்தட்ட 42 பேரை பொடாவில் வச்சுருந்தாங்க, அதில் நானும் ஒரு ஆள். என்னுடைய இந்த பொடாவிலிருந்து எங்களை, அதாவது எங்கள் மேல்பட்ட பொடாவை எதிர்த்து கூட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கூட்டம். அதில் வந்து கலைஞர் மருத்துவரையா, இளங்கோவன், ஈவிகேஎஸ் இளங்கோவன், அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி எங்களுக்காக அதை வந்து ஒரு முன்னெடுத்து சென்றவர்களில் மருத்துவரையாவும் ஒருத்தர். அதுக்கு இந்த நேரத்தில் அதுவும் ஒரு நன்றி தெரிவிக்கிற ஒரு கூட்டமாக தான் இந்த இடத்துல நான் பங்கெடுத்துக்கிட்டேன். நிறைய பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க. எங்கள் செந்திலையாவுடைய நண்பர் கண்ணன், என்னுடைய அவர் என்னுடைய மருத்துவர் கண்ணன், அவர் வந்திருக்காரு. வழக்கறிஞர் வந்திருக்காங்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மருத்துவர்கள், முக்கியமாக நக்கீரன் வாசகர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். அப்துல் சமத் ஐயா பேசும்போது எங்கே நம்ம இடத்த டச் பண்ணிடுவாரோ அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே போனேன். ஏன்னா என்னை ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னா, நான் முதல்ல கேட்டேன், எங்க என்னங்க பெரியவர் அவங்க கையில் புத்தகத்தை வெளியிடுறாங்கன்னா நம்ம என்னங்க ஏதோ திருச்சி பரிகாரம் மாதிரி, அதாவது எப்பயுமே ஒரு கூட்டம் நடக்கையில் முடிஞ்ச உடனே தான் பூசணிக்காய் சுற்றுவாங்க, பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இது முன்னாடியே சுற்றுற மாதிரியே இடையில சுற்றுறாங்க. இப்போ நம்மளை மாதிரி ஒரு பெரிய பூசணிக்காய் இந்த மாதிரி மீசையை வரைஞ்சி நல்ல நெத்தியில் நான் வச்சுருக்க மாதிரி போட்டு தலையில் இவ்வளோ சூடம் அப்படி சுற்றி ஓங்கி ஒரு அடி அடிப்பாங்க பாருங்கள். அது மாதிரி நம்மளை ஏனே கூப்பிட்டீங்கன்னு ஜெயபாஸ்கர்ட்ட கேட்டேன். இல்லைண்ணே, அதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னாரு. புத்தகத்தை பார்த்தோம்னா அது விஷயம் இருக்குது. நிறைய செந்தில், மருத்துவர் செந்திலை பொறுத்தளவில் அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், என்னை வந்து இந்த நூலை எழுத வைக்க என்னை ஊக்குவித்த அம்மா அவர்கள் என்னோட, நான் ஒரு இடத்துல பார்த்தேன் அம்மா அவர்களா, அப்புறம் தான் பார்த்தேன் அவங்க அம்மா, நான் வேறு என்ன இங்கேயும் அந்த அம்மா வந்துருச்சா. 37 கட்டுற, அது இப்போ ஏற்புறையிலையும் சொல்லுவாங்க, அப்துல் சமதையாக சொல்லிட்டாங்க, இப்போ மருத்துவரையாகவும் அதை பற்றி பேசுவார். எனக்கு வந்து நான் ஒரே ஒரு கட்டுரை தான், அது வந்து வேலாயி வீராயி
வீரப்பன் கதையை கேட்டதுண்டா. ஒரு புலனாய்வு, நாம் ஒரு புலனாய்வு இதழ் நடத்துகிறோம். இந்த புலனாய்வு இதழ் நடத்துகிற நாங்களே யோசிக்காத ஒரு விஷயத்தை நான் வந்து அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவன் இருந்தால் வெளியே இருந்தால் அவரை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அது வேறு விஷயம், நாமளும் அதை மறந்துட்டோம். ஒரு அக்டோபர் 18 காலையில் இரவு 11 மணி வீரப்பனை கொண்டாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வருது. அது ஒரு அழகாக எழுதியிருக்கார். அக்டோபர் அது ஓப்பனிங்கே 18 அக்டோபர் 2004 இரவு 11 மணி தருமபுரி பக்கத்தில் பாடி கிராமத்தில், பாடி கிராமங்கிற ஒரு அருகே தான் அந்த சம்பவம் நடந்ததா சொல்கிறாரு. அதுக்கு வீரர் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும், விஜயகுமார்னு அவர். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்தை செந்திலன்னு சொல்கிறாரு, புத்தகம் அனௌன்ஸ் பண்ண உடனே எப்போ வருதுன்னு நான் வந்து காத்து கிடந்து அதை வாங்கினேன். அதை வாங்கினதுக்கு காரணம் என்ன எழுதியிருக்காரு, எப்படி இவர் கொலை பண்ண, எப்படி வீரப்பனை வேட்டையாடினார், நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்து அதை போய் வாங்கினேன், காத்து கிடந்து வாங்கினேன். அது பார்த்த பிறகு தான் எனக்கு வீரப்பன் மேலே மரியாதை கூடிச்சு அதை படித்த உடனே அப்படின்னு எழுதியிருக்கார். உண்மையிலே அதான். ஏன்னா இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க, அதாவது ராஜ்குமார் சாரி வீரப்பன் விஷயத்தில் வீரப்பனை எப்படி சுட்டு கொண்டேன்னு விஜயகுமார் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூலை பற்றி இவர் வந்து நல்ல தெளிவாக எனக்கு ரொம்ப ஒரு இடத்துல, வீரப்பன் இறந்ததுக்கு காரணம் அவருடைய இடது கண்ணுக்கு மேலாக நெற்றியில் சுடப்பட்ட குண்டுதான். அந்த குண்டு அவருடைய மூளைக்குள் சென்று தலையின் பின்புறத்தில் வெளியே வந்துள்ளது. அவருடைய இடது கண் குண்டு உள்ளே சென்றதினால் உருவான வெற்றிடத்தால் மூளைக்குள் இழுக்கப்பட்டு தலையின் பின்புறத்தில் இருந்தது இன்னொரு குண்டு. இது வந்து அவங்க சொன்னது, அவங்களுடைய அறிக்கையில் வந்தது ஒரு குண்டில் இறந்தார்னு தான் சொல்லியிருப்பாங்க. இவர் கரெக்டாக பிடிச்சார், ரெண்டு குண்டுன்னு நீ அதில் இருக்கு. இன்னொரு பாயிண்ட், ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்தார். அதாவது கதை சொன்னது என்னென்னா, வீரப்பனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அவருக்கு கண் ஆப்ரேஷனுக்காக ஒரு போலீஸ் வேனை ஆம்புலன்ஸாக மாற்றி அதில் மருத்துவத்துக்காக எடுத்துகிட்டு போகும்போது வர வழியில் போலீஸுக்கு அவங்களுக்கும் தகராறு நடந்த மாதிரியும், அதை இவங்க வந்து சுஜிஜுன்னு சுட்ட மாதிரியும், அதுவும் 30 மீட்டர் தூரத்தில் சுட்ட மாதிரியும், அதில் வீரப்பன் இறந்துட்டதாக அவங்க செய்தி சொல்கிறார். யார், விஜயகுமார் சொல்கிறார். இவர் எங்கே பிடிக்கிறாருனா, 30 மீட்டர் தூரத்துலேருந்து சுட்டேங்கிறல்ல, அது எப்படியா கரெக்டாக நெத்திப்பொட்டில் சுடும், நெத்திப்பொட்டில் எப்படி சுடும், அப்போது ஒரு ஆள் பிடிச்சி வச்சுட்டு சுட்டால் தானே அது வந்து நீங்கள் அப்படி சுட்டுக்கோ, அதுவும் குட்டை சுண்டு குட்டை சுட்ட குண்டு நெத்தியில் பாஞ்சி பின்வழியில் வந்திருக்கு. அது அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, வீரப்பன் வந்து போரித்திய நல்ல கடைப்பிடித்தவன், அது அவர் சொல்கிறார், நடத்திய தாக்குதல் முறையில் அனைத்து போர் உத்திகளையும் அவர் அறிந்திருந்தார் என்பதை நிரூபிப்பதாக ரெண்டு பக்கமும் காவல்துறை சுடுது. அந்த நேரம் ஒருத்தர் எத்தனையோ போலீஸ்காரங்களோட சண்டை போட்ட ஒருத்தர் ஒரு வேனுக்குள்ளே இருந்தவர் தலையை வச்சு கீழே படுப்பாரா, நெத்தியை காட்டிகிட்டு உட்காந்துருப்பாரா, இவர் கேட்குற கேள்வி. உண்மையிலேங்க, நான் 2004 வீரப்பன் செத்துட்டார், அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மேலே தான் ரொம்ப, என் மேலே அதிகமாகலாம் வழக்கு போடல, ஒரு 3 மாட்டை கேஸு, 4 கடத்தல் வழக்கு, 1 புடா வழக்கு, இன்னமும் ஒன்று போயிட்டுங்க. அதான் இப்போ எம்பி வேலன் சொன்னாங்க, ஏன் நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு புத்தகம் போட வேண்டியதான், வழக்கெல்லாம் நான் கொஞ்சம் இருக்குண்ணே, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு. அதனால் நான் அந்த வழக்கு பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நாங்கள் அதுக்கு பின்னாடி ஓடினதுனால நான் அதுக்குள்ளே போகலை. எனக்கு செந்தில் இந்த புத்தகம் கொடுத்த பிறகு, இந்த கட்டுரை படித்த பிறகு, ஏன்னா அந்த போர் யுக்தியில் தெரிஞ்சது வீரப்பன்கிறது இவர் அவர் தெரிஞ்சு எழுதினாரா தெரியாமல் எழுதினாரா, ஏன்னா நான் அருகையில் இருந்து நான் பார்த்தவன். எப்படின்னா 1990 ஒரு
ஒருத்தரை வீரப்பன் வந்து கழுத்தை வெட்டி முண்டத்தை அனுப்புகிறாப்படி 1990. அப்போது எல்லா பத்திரிகைகளும் வீரப்பனுடைய வெறியாட்டம், சீனிவாசன் ஒரு டிஎஃப்ஓ கழுத்தை வெட்டினார்ல, செய்தி எல்லாருக்கும் வருது. இப்போ வீரப்பன் படத்தோடு வருது. வீரப்பன் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் இப்படி கையை கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம். இப்போ ஒரு டிஎஃப்ஓ கர்நாடகத்தை சேர்ந்தவர் அவரை இவர் ஒரு முண்டத்தோடு வெட்டி அனுப்புனதுனால கர்நாடகாவே கொதிக்குது. கொதித்த உடனே ஹரிகிருஷ்ணாங்கிற ஒரு எஸ்பி தலைமையில் கிட்டத்தட்ட 2 பட்டாலியன் 3 பட்டாலியன் போலீஸ் உள்ளே போகுது. ஒரு பட்டாலியனுக்கு 150 பேர், 3 பட்டாலியன் உள்ளே போகிறாங்க. ரெண்டு தரப்புக்கும் சண்டை வருது. 40 பேர் செத்து போகிறாங்க. யார்? ஹரிகிருஷ்ணாவோடு சேர்ந்து ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, இதோடு சேர்ந்து 40 பேர் செத்து போகிறாங்க. அரசுடைய இதில் வந்து அவங்க 6 பேர் செத்ததாக தான் கணக்கு வச்சுக்கிட்டாங்க. இந்த வீரப்பன்ட்டு அதுக்கப்புறமா இருந்த குண்டு துப்பாக்கி எல்லாமே அந்த சுடப்பட்ட சம்பவத்தில் எடுத்த குண்டுகள் தான் அவன் காலம்புற வச்சுருந்தான், அந்த துப்பாக்கி தான். இப்போது அதை இவர் வந்து எப்படி குறிப்பிடுறாருன்னா, போர் முறையில் அவன் வல்லவன். உண்மையிலேயே நான் அங்கே போய் நான் அனுபவிச்சிருக்கேன். அதாவது என் முன்னாடி சண்டையெல்லாம் போடல, எப்படி வந்து ஒரு எதிர்கொள்வார். இப்போ உதாரணத்துக்கு நான் போகிறேன், முன்னாடி 50 அடி தூரத்தில் ஒருத்தர் போவார், என் முன்னாடி வீரப்பன், நான் பின்னாடி, இப்படி என் தம்பி, அப்படியே போவோம். முன்னாடி போகிறவன் வேமா வருவான், மாமா கருப்பு தேர்வு, மாமா கருப்பு வாசம் வருது, மாமாமா கருப்பா ஆசிரியர் வந்திருக்காராடா, பார்த்துவா பார்த்துவா எத்தனை பார்த்துவான் அப்படின்னா. போனவன், மாமா ஒரு 50 தேர்மாமானா, 50 தேர்மா, ஆஹா ஆசிரியரை கொன்றுமேடா. யார்? அவன் ஆசிரியரை கொன்றுமேடாங்கிறான். நான் என்ன என்னென்னு போய் எத்தனை பா போய் எங்கே இருக்கு பாட்டுவாடாண்ணா. போனவன் அங்கே போகிறான், அதுக்குள்ளே இவர் காலில் மிதியடி வந்து ஹவாய் செப்பல் போட்டிருப்பான் அப்படி. யார்? வீரப்பன். எல்லாருமே நாங்களும் அதான் போட்டுக்கணும். கலட்டி பார்க்குற அப்படி ஒரு யானை சாணம், அந்த கால் வச்சு பார்க்குற அப்படி சூடு இருக்கு, அப்படியே அப்படின்னு கூப்பிட்டான். கொஞ்ச தூரத்தில் யானை யூரினுடைய நுரை பார்த்துட்டான். டார்ச்சர் டார்ச்சர் அப்படின்னா, ஆகா ஆசிரியரை கொன்றுமேடாங்கிறான். எனக்கு ஏயா உங்களெல்லாம் கொள்ளாதான், எங்களை தான் கொள்ளுமா. அப்போ நான் கேட்டேன், என்னண்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் எனக்கு வேர்த்துச்சுண்ண, சும்மா வேர்த்துச்சு, ஐயோ நம்மளை பொலி போட போகிறாங்க போல, இவன் வந்து போலீஸ் ஆள்னு நினச்சிட்டாங்க போல அப்படின்னு. அப்போ நான் வேர்த்து விறுவிறுத்து என்ன முடிவு, நான் தம்பிட்டேன், டேய் முடிஞ்சமானமே, அப்போ எங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு. வேறு அவங்க என்ன கேட்டாங்க, வேறு வழி இருக்கா சுற்றி போகிறதுக்கு? அவன் என்ன சொல்கிறான், 50 கிலோமீட்டர் சுற்றணும், இதுதான் வழி, இது மீறி போக முடியாது, சுற்றணும்னா 50 கிலோமீட்டர் ஆகும், 2 நாள் ஆகும் அப்படின்னா. அப்போ ஒரு யுக்தி எடுக்கிறாங்க, நான் சொல்கிறபடி கேட்பியா அப்படின்னா, என்னென்ன என்ன, இப்போ ஆணை வரும், இது அவன் கருப்புன்னு சொன்னது ஆணை, 50 ஆணை தேர்மானே அது இருக்கான் வரும், நான் அதுக்குள்ளே துப்பாக்கியெல்லாம் லோட் பண்ணிட்டாங்க, லோட் பண்ணி நான் இப்போ சுடுவேன், எடுத்த மாதிரி ஒரு யானை வரும், கரெக்டாக பொட்டில் போடுவேன், நேர வர ஆணையில் பொட்டில் போடுவேன், மற்ற ஆணையெல்லாம் அப்படி ஓடும், நீ என்ன பண்ணுற, என் பின்னாடியே நிற்கிற, 1 அடி வச்ச ஆணை மீச்சு கொண்டுரும், யோசிச்சு பாருங்கள். கேட்டுக்கிட்டியா அப்படின்னா, என்ன பண்ண, மறுபடியும் கேட்குறேன், ஆணை வரும், சுடுவேன், விழும், இப்படி போகும், நீ என் பின்னாடியே நிற்கிற, உன் பின்னாடி உன் தம்பி நிறுத்தி வச்சுக்கோண்ணா. ஒரு ரோட்டில் ஒரு எருமை மாடு போனாலே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுவோம். என்னடா அது, யானை வருமா, 50 யானை இப்படி ஓடுமா, நான் வேற நிற்கணுமா. அவன் யுக்தி, அதாவது அவன் அந்த அந்த கம்பீரத்தில் சொல்லும்போது தான், அந்த 1 அடி அடிப்பேன், நெத்தியில் அடிப்பேன், அப்படி விழும், அதெல்லாம் அப்படி போகணும். நான் வேண்டாத தெய்வம்ல வாழ்க்கையில். அப்போது ரொம்ப நேரண்ணே ஏதாவது வேறு வழி இருந்தால் பாரு.
இப்போ அவன் என்ன சொல்கிறான், சடார்னு சொல்லு சொல்லுங்கிறான். ஏன்னா நாம் எப்படி யோசிக்கிறோமோ அதே மாதிரி யானையை யோசிக்கியா? ஏன்னா இந்த வாசத்தை அதுவும் பிடிச்சிருக்கும்ல. ஏன்னா ஆறறிவு பிடிச்ச வனவிலங்காக இவர் இருக்காரு, அந்த யானையும் இதே மாதிரி தானே. இதே வாசம் மனுஷ வாசம் வந்தோடனே அவன் நம்மளுக்கு அவன் நம்மகிட்ட வரானா நம்ம ஓடணும் அதை நினைக்கியா? டைம் இது பூராமே 5 நிமிஷத்தில் நடந்தது தான். நான் என்ன கொஞ்சம் யோசினேன், ஒரு 50 கிலோமீட்டர் அண்ணே 100 கிலோமீட்டர் சுற்றுவோம், சுற்றி தானே போனோம், 4 நாள் ஆச்சு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவனுடைய அந்த கம்பீரத்தை அந்த இடத்துல நான் பார்ப்பேன். அதாவது இது இந்த யுக்தியில் அவன் எடுத்துக்கிட்ட யுக்தி, இவர் வேனில் உட்காந்துருந்தாராம், இவங்க சுட்டாங்களாம், நெத்தி போட்ட உட்காந்தப்போ இவர் ஏன்னு உட்காந்துருப்பாராம், இவர் இங்கே சுட்டு குண்டுங்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதை செந்தில்னே பிடிச்சிட்டாரு. அப்படியே ஏய் எங்கடா போய் சொல்கிறீங்க, எவ்வளோ பெரிய பொய், உண்மையிலே நடந்தது, இந்த ஜுஜு ஜுஜு இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக அவரை வந்து சாகடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த செல்ஃபோன் தான். அவருக்கு அவருடைய துணை மூலமாக ஒரு செல்ஃபோன் போயிடுது. அந்த செல்ஃபோனில் அவர் என்ன பேசுகிறாங்கிறத இவங்க விட்டு கேட்டுறாங்க. அதன் மூலமாக அவருடைய என்ன, அவருக்கு என்ன நோய்ங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கண்ணு தெரியல, இதுக்கு இவன் ஒரு இடத்துல தான் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்றாங்க. அப்போது கோபியம் பண்ணுறாங்க, ஒரு பாம், நமக்கு தெரிஞ்ச கதை இது, வந்து எனக்கு தெரிஞ்சது, ஒரு வெடிகுண்டு போட்டு மயக்கடிக்கிறாங்க, மயக்கடித்து தூக்கிட்டு போகிறாங்க 4 நாள். சார் இந்த சித்திரவதை அந்த சித்திரவதை இல்லை, அதுதான் செந்திலன் ஒரு இடத்துல சொல்வார். சேத்துக்குழி கோவிந்தனுங்கிறவனுக்கு உடம்பு பூரா எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கும். அப்போது அடித்ததில் உடஞ்சிருக்குங்கிறது அவர் வந்து அதை ப்ரூவ் பண்ணுவார். உண்மையிலே 4 நாளாக வச்சு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் வீரப்பன் இறந்ததை நீங்கள் அப்படியே ரீகலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா முகத்தை மட்டும்தான் காட்டியிருப்பாங்க, இந்த மீசை இவ்வளோ இருக்காது. அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை, என் மீசையும் அவன் மீசை மேலேயும் ரொம்ப நாள் கவர்மெண்ட்டுக்கு, அது முக்கியமாக அந்த தேவாரம் குரூப்புக்கு ரொம்ப ஆசை. அதாவது நான் அந்த 1 வருஷம் என்னை 8 மாதம் 9 மாதம் ஜெயிலில் இருந்தேன் பாருங்கள், இந்த மீசை எடுத்துடணுங்க அவ்வளோ பாடுபட்டாங்க, எப்படியாவது இந்த மீசை எடுத்துடணும்னு. நான் அந்த சிறைக்குள்ளே இருக்கும்போது எல்லோரும் கண்ணை கட்டிட்டு போடுப்பான், ஏன்னா எல்லாருக்கும் சிறை அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். சிறை செல்லில் இருக்கும்போது வெளியே பல்ப் எரியும், லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க, கண்ணை கட்டிட்டு போடுப்பாங்க. நான் அந்த மீசையை கட்டிட்டு போடுப்பேன், எவனாவது இந்த கதை வழி எந்தையாவது நோண்டிட்டானா. அதனால் இந்த மீசையை காப்பாற்ற ரொம்ப பாடுபட்டேன். அதில் வேற சிறைக்கா நான் 9 இவ்வளோ நாள் இருந்ததுனால மீசை கண்ணை குண்டக்க முடக்க வளர்ந்துரும்ல, அதுக்கு சரி நான் வந்து அனுமதி கேட்டு எனக்கு சவரக்கத்தி வெளியே இருந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்டால், அங்கே சிறையில் இருக்கிற அவர் அங்கே யாராவது ஒருத்தங்க அந்த அதாவது தண்டனை பெற்றோ இல்லை விசாரணை கைதியாக வர்ற அந்த பார்வர் இருப்பாங்க இல்லையா, சவர தொழிலாளி, அவங்கள வச்சு இவங்க பண்ணுவாங்களாம். அவங்கள கூப்பிட்டு வந்தேன் நான், அவங்களே செட் பண்ணி ஒரு பக்கம் எடுத்தாங்கன்னா போச்சுல. ஏன்னா வாழ்க்கையில் இந்த மீசி இல்லாமல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மீசியோடு உள்ளே போனேன் வெளியே வரும்போது மீசி இல்லாமல் வரானா, இதே முடிஞ்சு போச்சு வாழ்க்கையில், முடிஞ்சு போச்சு நம்மளை அப்படின்னு. அதனால் நான் வந்து இதை ரொம்ப திட்டமிட்டு இதை காப்பாற்றுறதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இதே தான் வீரப்பன் நீங்கள் அந்த அந்த அவர் இறக்கும்போது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்காது, மீசியை பிடுங்கியிருக்காங்க சார். அவரை வந்து சித்திரவதைனா படுக்க வச்சு மீசியை ஒவ்வொன்றா பிடுங்கி எம்பாம் பண்ணதை அந்த மூஞ்சி தான் நம்ம பார்த்துருப்போம். 4 பேரையும் எலும்பு ஒவ்வொரு எலும்பும் இல்லாத வழிக்கு, அதாவது அந்த அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், ஒன்று தடியால் அடிச்சிருக்கணும் இல்லைன்னா துப்பாக்கி அந்த பின்புறத்தினால் அடிச்சிருக்கணுங்கிறார். பின்புறத்தில் அடித்தது தான் துப்பாக்கி, அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு கத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு ரணமாக குத்திருக்காங்க, உடம்பு பூரா குத்தி 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 ரணப்படுத்தி தான் கடைசியில் அந்த வீரர் விஜயகுமார் சொல்கிற மாதிரி நெத்தியில் சுட்டு கொண்டு வெளியே வந்தது. இதெல்லாம் நடந்தது. இது இந்த இந்த விஷயத்தை சொன்னோடனே அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், அவர் அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணுறார், நான் இந்த செய்தியை முதல்ல சொல்ல நினைத்தது என்னுடைய மனைவிக்குங்கிறார். யார், விஜயகுமார். என் மனைவி செல்லை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க, நான் அடுத்ததாக வந்து நான் எல்லாருக்கும் சொன்னேன்,
எனக்கு அவர் சொன்னதில் இப்போ மருத்துவராக வந்ததான் தெரியல, உங்களுக்கு போகணும் சாயா வீரப்பணம் போகணும். அவர் எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்கார், ஏன்னா நான் சாதிச்சிட்டேன், நான் சாதிச்சிட்டேன்னு சொல்கிறத கலைஞருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, கலைஞர் வரைக்கும் சொல்லியிருக்காரு, கலைஞருக்கு கொண்டு போய் கொடுத்து ஒரு போலீஸ்காரரு, கலைஞர் அதை விரும்பலை. ஏன்னா எனக்கு தெரிய கலைஞர் என்ன நினச்சார்னா, எப்போ அந்த காடை அவன்கிட்டே விட்டுருவான்பாண்ணார், அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வந்து காடு வந்து காடாக இல்லை, நான் பார்த்த வரைக்கும் 16,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடு ஒத்தாள் கண்ட்ரோலில் இருந்தது தான் உண்மை. உண்மையிலேயே அந்த அவன் இருந்ததுனால அது உண்மையிலேயே கொல்ல போகாமல் இருந்தது. அப்போ இந்த மரம்லாம் கடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, நான் இங்கே தானே இருக்கேன், அங்கே 3 டன் பிடிக்கிறாங்கன்னா எப்படி வந்துச்சு? எனக்கு நான் அனுப்புகிறேன், என் பேரை சொல்லி ஒருத்தன் பண்ணுறான், அவனை பிடிக்க சொல்லு அப்படின்னு. ஆக ஒரு பொய்யான கதையை அதான் நான் வேலையாட்ட சொன்னேன், வேலைன்ற சொல்லும்போது சொன்னேன், ஒரு அவங்க அகராதியில் ஒரு கொலகாரன், ஒரு கொலகாரனை பிடிக்கணும்னா ஒரு போலீஸோடைய கடமை, அந்த போலீஸோடைய கடமை செஞ்சதுக்காக 108 கோடி ரூபா அவார்டு கொடுத்தாங்க. இது வீரப்பனை சுட்டு கொன்றதுக்காக, சுட்டு கொன்றோன்னு சொன்னதுக்காக 108 கோடி ரூபா நேரு ஸ்டேடியத்தை வச்சு அவார்டு கொடுத்தாங்க. வீரப்பன் தேடுதல் வேட்டைக்காக அவன் செலவழித்த பணங்கிறது 300 கோடி ரூபா. ஆக இவ்வளவு பணத்தை நீங்கள் வந்து ஒரு தனி மனுஷனுக்காக செலவழித்து நீங்கள் வந்து ஒரு சகாப்தத்தை முடிச்சிட்டதா அவங்க வந்து அவர் ஒரு கதையை எழுதியிருக்கார். அந்த கதையை ரொம்ப அழகாக, அதாவது இது கதை, இதை படித்தீங்கனாலே நானே உண்மையிலே அந்த புத்தகத்தை நான் படிக்கலை சார், அந்த விஜயகுமார் எழுதின புத்தகம். ஏன்னா விஜயகுமார் புத்தகம் எழுத போகிறான்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தவொடனே அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பினேன், என்னை பற்றி எதாவது எழுதுனா என்னை கேட்காமல் போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போட்டேன். அதனால் என்னை பற்றி எதுவுமே வராது. நீங்கள் என்னை பற்றி எழுதாமல் எப்படி வீரப்பன் கதை எழுத முடியும் சொல்லுங்க. ஏன்னா போலீஸ் ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க. போலீஸ் வந்து இப்போ ஒரு படங்கள்லாம் வருது பாருங்கள், இது பூராமே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒரு ஸ்டோரி எழுதி வச்சுருக்கு வீரப்பனை பற்றி, அதை பற்றி தான் வரும். இவருக்கும் நான் ஒரு கடிதம் பண்ணியிருந்தேன், அந்த பப்ளிஷருக்கும் ஒரு கடிதம் அனுப்பினேன், அதனால் அவங்க வந்து என்னை பற்றி எங்கேயுமே வர. இப்போது நம்ம செந்தில் சார் எழுதின புத்தகத்தை படித்த பிறகு அதை வாங்கி பார்க்கணும். ஏன்னா அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, லட்சக்கணக்கில் செலவு செய்து, அதாவது விஜயகுமார் சொல்கிறார், லட்சக்கணக்கில் செலவு செய்து சுவிட்சர்லாந்தில் பயிற்சி எடுத்ததாக விஜயகுமார் சொல்கிறாரு. அங்கே போய் பயிற்சி எடுத்ததுக்கு பதிலாக இவர் வீரப்பண்டே பயிற்சி எடுத்துருக்கலாம் அப்படின்னு. அந்த கிண்டல் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கிண்டல் தான். அதாவது அவர் நான் விஜயகுமார் எடுத்துக்கொண்ட பயிற்சிகளே கடுமையான பயிற்சி, ரோசோ என்ற ஜெனரல் கடாஃபியின் மெய்க்காவலர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஒருவரிடம் பயிற்சி எடுத்துக்கொண்டது தான். சுவிட்சர்லாந்து நாட்டில் ஆல்ப்ஸ் மலைகளின் மேல் எடுத்துக்கொண்ட அந்த பயிற்சியும் கூட வீரப்பனை காட்டில் நெருங்க பயன்படவில்லை என்பதை எண்ணும்போது, லட்சக்கணக்கில் செலவு செய்து சுவிட்சர்லாந்தை பயிற்சி எடுப்பதற்கு பதிலாக இவர் வீரப்பனிடமே பயிற்சி எடுத்துக்கலாமே என்ற எண்ணம் தோன்றுவதை தவிர்க்க முடியவில்லை. எவ்வளோ கிண்டல் பாருங்கள். அதாவது ஒரு மனுஷனுக்குள்ளே இது ஒரு ஆராய்ச்சியாக, இது வந்து ஒரு வரலாற்று பதிவு. ஒரு போலீஸு நினச்சா எதை வேணாலும் பதிவு பண்ணி எதை வேணாலும் செஞ்சுட்டு பதிவு பண்ணிக்கலான்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சாட்டேடி தான் இந்த வேலாயி வீராயி வீரப்பன் கதையை கேட்டதுண்டோ அப்படிங்கிறதுல ரொம்ப அழகாக. அதாவது நான் அவருக்கு வந்து ஒரு மருத்துவர், அவர் மருத்துவர்னா என்ன, 4 பேருக்கு இந்த எங்கள் கண்ணனை வந்திருக்காரு, 4 பேருக்கு ஏதோ பார்த்தோமா, மாத்திரை கொடுத்தோமா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணோமா, இல்லை கல்லா கட்டணுமா அப்படின்லாம் இல்லாமல் அவர் பாராளுமன்ற எம்பி ஆனார், சரி அந்த வேலையை பார்த்துட்டு போனோமா அப்படின்லாம் இல்லாமல் இந்த சமூக மேலே அக்கறை. அதாவது நீங்கள் சில பதிவுகளை பதிவு பண்ணுறதுக்கே தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏன்னா நான் வந்து இங்கே வந்ததே அவருக்கு
சாட்சியாக தான் நான் வந்தேன். அவருடைய எழுத்துக்களுக்கு நான் ஒரு சாட்சி செய்யணும். ஏன்னா உண்மையை பேசுறதுக்கு யாருமே முன் வர்றதில்லை. இப்போது வந்து அந்த அதை சத்தமாக பேசுகிறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த சத்தமாக பேசுகிற சத்தமாக பேசுகிறத பதிவு செய்கிற அது அந்த நூல்களுக்கு நாம் வந்து சாட்சியாக வரணுங்கிறதுல நாம் தெளிவாக இருக்கும். நிற்கிறேன் எப்பயுமே அவங்க கூட இருக்குங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி இந்த நூல் உண்மையிலே எல்லார் கையிலையும் இருக்கணும். ஏன்னா வீரப்பன்கிறது ஒரு பெரிய பதிவு. அதில் ஒரு இடத்துல ரெண்டு குழந்தையை பற்றி சொல்லியிருக்காங்க. அது சுவாரஸ்யமானது தான். அது மாதிரி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு நாள் இரவு நான் வீரப்பன் ராஜ்குமார் நாங்கள் எல்லோரும் படுத்துருக்கோம். சரி உன் பிள்ளை என்ன படிக்க போகிறான், ஒன்று என்ன படிக்க போகுதுன்னு அவன் யார் வீரப்பன் கேட்டபடி நான் சொன்ன ஒரு பிள்ளை வந்து கோச்சி கூட கலெக்டரில் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு பிள்ளை வந்துனே ஏதோ ஐஏஎஸ் படிக்கணுங்கிறதுனே அப்படின்னு நான் ராஜ்குமாரும் அவரும் முடிச்சிருந்தார். நாங்கள்லாம் ஒன்றா தான் படுத்திருந்தோம். அப்படியா கலெக்டராக படிக்க போது படிக்க வேணான்னு சொல்லு அப்படின்னா யார் வீரப்பன் வந்து அதெல்லாம் படிக்க வேணான்னு சொல்லு அப்படின்னாரு. உடனே ராஜ்குமார் ஏன்னு கேளு ஏன்னு கேளுனார் அவர். உடனே ஏனே கலெக்டர் வேணாங்கிறீங்க அப்படின்னேன் நான். இப்போ நீ என்ன பண்ணுற, ரெண்டு கவர்மெண்ட்டையும் பேசி எனக்கு என்னுடைய இந்த வழக்கெல்லாம் ஒரு மாதிரி முடித்து என்னை வெளியே கொண்டு போயிடுவேன். ஏன்னா சரணடைகிறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நான் வெளியே வந்தேன்னா நான் எப்படியும் வந்து எப்படியாவது அரசியலில் வந்து நான் பெரியாள் ஆயிடுவேன். எப்படி யார் வீரப்பன் சொன்னது, எப்படியாவது வந்து நான் அரசியலாகி நான் ஒரு பெரியாளாக வரேன்னு வச்சுக்கோ. நான் அமைச்சரானேன்னா எனக்கு பின்னாடி ஐஏஎஸ் அதிகாரிலாம் நிற்பாங்க. அதில் ஓம் பிள்ளை நிற்கக்கூடாது பாரு. எப்படி ஏன் அண்ணே என்ன இருக்கட்டும், நம்ம ஒரு குலகாரன் ஏன் பின்னாடி வாழ் நிற்கக்கூடாது. இப்பயும் இருக்கிறாங்க பாரு அவங்களும். ஏன் யோக்கியனாக இருக்கானா, அவனுக்கு பின்னாடி கலெக்டர் நிற்கக்கூடாதியா? கலெக்டர் படிப்புனா என்ன, கம்பீரமாக இருக்கணும். இருக்க முடியுமா தமிழ்நாட்டில் இருக்க முடியுமான்னு கேட்குறான். நல்ல கேள்வி தான். இது என்ன பண்ணி சரி என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டேன். ராஜ்குமார் கேட்குறா என்ன படிக்க வைக்கலாம் கேளு கேளுனார். என்னென்ன படிக்க வைக்கலாம், டாக்டர் படிக்க வை. எப்படி டாக்டர் படிக்க வைனார். டாக்டரா எதுக்கு என்ன, எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆள், அவரையே காப்பாற்றினது ஒரு டாக்டர் தானே, அதனால் டாக்டர் படிக்க வை அப்படின்னா. அப்படி ஓ இது ஒரு சரி, உனக்கு எத்தனை பொண்ணுன்னாரு, எனக்கு ரெண்டு பொண்ணு. நான் கேட்டேன் என்ன ஏதோ ஒரு ரூமர் போதானே, ஒரு பொம்பளை குழந்தைய நீங்கள் கொண்டுட்டிங்களாமே அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது அப்படின்னு. ஆமாவது எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு பிறந்துச்சு. அது வந்து செந்திலில் வந்து அது ஒரு கட்டளை பதிவு பண்ணியிருக்காரு. அது விஜயகுமார் சொன்னது ரெண்டாவது பொண்ணு செத்துருச்சுன்னு அவர் பொய்யா தப்பாக பண்ணியிருக்கார். அதாவது இதில் பதிவு பண்ணதில் விஜயகுமார் என்ன சொல்கிறாரு, ரெண்டாவது பொண்ணை வீரப்பன் கொண்டுட்டதாகவும் அதே கட்டுரையில் பின்கா அதே புத்தகத்தில் பின்னாடி ரெண்டாவது பெண் வந்து உயிரோடு இருந்து இப்போ நல்ல முறையில் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. முன்னாடி வந்து அது பொய், அதாவது கொண்டுட்டதாக சொன்னது பொய், பின்னாடி அதே பெண் இருக்கிறதா அவர் பதிவு பண்ணியிருக்காருன்னு அண்ணன் இது நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. உண்மை என்னென்னா அப்போ நான் கேட்டேன், ஒரு நீங்கள் ஒரு பொம்பளை குழந்தைய கொண்டுட்டதாக செய்திருக்க, அதாவது ஏதோ போலீஸ் தேடி வந்த மாதிரியும் அதனால் பொம்பளை குழந்தை கத்திச்சு அதை வந்து வாயை பற்றி கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னோட. ஆமாம் ஒரு பிள்ளை கொண்ண நான் கொள்ளலை, எனக்கு வந்து மூணாவது ஒரு பொம்பளை பிறந்துச்சு. அப்போ வந்து நாங்கள்லாம் 93 ஓடிக்கிட்டு இருக்கோம். மறுத்து வச்சு என் மனைவி இன்னொரு இடத்துல இருந்தாங்க. மறுத்து வச்சு அங்கேருந்து எனக்கு தகவல் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி மூணாவது குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தை பிறந்திருக்கணுன்னு. இப்போ இந்த சூழலில் நான் வந்து முத்துலட்சுமியும் அவங்களையும் தூக்கிட்டுலாம் போக முடியாது, ஏன்னா ரெண்டு குழந்தையும் இங்கே கொடுத்தாச்சு, இங்கே வெளியே இருக்காங்க. மூணாவது குழந்தைய என்னை கொண்டு போக முடியாது, அதனால் நீ மூணாவது பெண் குழந்தைங்கிறனால கொன்று அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு பெரிய அநியாயம் இல்லைண்ணே, பெண்களுக்காக நீங்கள் தான் போராடிட்டுருக்கேன், நான் வெளியே போய் வேறு நான் வேறு சொல்லிகிட்டு இருக்கேன், பெண்பளை பிள்ளைகளுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக இருக்காரு, நீங்கள் போய்
இப்படி பொம்பளை பிள்ளைய கொன்னதுங்கிறது வந்தால் நல்லா இருக்காதா? அதுதான் இப்படி வந்துச்சு உடனே. நீ மூணாவது பொம்பளை பிள்ளைய பற்றி பாரு, உனக்கு தெரியும்னா அப்படி. அதாவது இது இது ஒரு இது இது ஒரு தகவல் தான். அதாவது அவன்கிட்ட நிறைய வீரப்பனை பொறுத்தவரை நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைய இருந்தது. ஒரு ஒரு அதாவது காட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கோங்கிறத விட அந்த காடு அவருடைய கால்போன கலையாக இருந்தது. காடுங்கிறது கால்போன கலையாக அன்னைக்கு வந்து அவ்வளோ வித்தைகளை கற்று வச்சுருக்கிற ஒரு ஆளை நான் ஏதோ பிடிச்சோம் சுட்டோம். அதாவது நீங்கள் வேணுக்குள்ளே இருந்ததை நான் சுட்டோம், அவர் வந்து இன்றைக்கி நெத்தி பொட்டில் சூடு போட்டு இறந்துட்டாருங்கிற அவ்வளோ பெரிய பொய்யை இதை தோலுரித்து இந்த புத்தகத்தில் மிக அழகாக பதிவு செய்த, ஆணித்தரமாக பதிவு செய்த எங்கள் மருத்துவர் செந்தில் அவர்களையும், இந்த ஜெயலலிதா ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சியில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது அந்த ஆட்சியை பற்றி, அதாவது இப்போ நிறைய பேர் எல்லோரும் ட்விட்டரில் என்னென்ன இளவுலையே இப்போ கட்சி நடத்திட்டுருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போதே அந்த அந்த அம்மாவுடைய ஆட்சி நடந்த அவலங்களை புட்டு புட்டு நீங்கள் வந்து வரி வரியாக எந்த வித அதாவது எதிர்ப்பும் சொல்ல முடியாத அளவுக்கு அறிக்கை வெளியிடுறதில் முதலிடத்தில் இருந்தது எங்கள் மருத்துவர் ஐயா தான். அது வந்து இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறேன்ல, இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறதில் மருத்துவரையோடைய அறிக்கை வந்து முதலிடத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய வெப்சைட்டில் அது வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கும் அது ஒரு பெரிய, ஏன்னா செத்த பிறகு நிறைய பேர் அறிக்கை விட்றான், நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஆட்சியை எல்லாத்தையும் வந்து இந்த அவலங்களை எடுத்து நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் இருக்கும்போது எழுதுறதுக்கு அது தைரியம் வேணும். அதே போல் இந்த புத்தகத்தில் இவ்வளவு தைரியமாக இவ்வளவு குறிப்புகளை எழுதுவதற்கு எங்கடா வந்து இந்த தைரியம் வந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் உட்காந்ததுனால. அதனால் இது போன்ற பதிவுகள், இன்னும் நிறைய பதிவுகளை மருத்துவர் செந்தில் பதிவு செய்ய வேண்டும், அதற்கு நக்கிரன் என்றும் ஆதரவு உண்டு என்பதை இந்த கூட்டத்தின் முன் சரி இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு கொடுத்தமைக்கு நன்றி கூறுகிறேன்.